வெல்கம் டு தமிழ் கணிதன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சதவீதம் கணக்கில் வந்து பார்த்தோன்னா இந்த தொடர் தள்ளுபடி கணக்கு அடிக்கடி கேட்குறாங்க, ஓகேங்களா? ஸோ தொடர் தள்ளுபடி, இந்த இரண்டு முறை தள்ளுபடி கொடுக்குறது, அதே மாதிரி அளவீடுகள் டாப்பிக்கில் பர்சன்டேஜாக கால்குலேட் பண்ணி ஒரு சம் கொடுப்பாங்க. எப்படி சார் அப்படின்னா, இப்போ ஒரு கோளத்தின் ஆரம் 10% அதிகரிக்கிறது எனில் அதன் கன அளவில் எத்தனை சதவீதம் அதிகரிக்கும், ஸோ இந்த மாதிரி மாடல்லாம் கேட்பாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மாடல்கள்லாம் ஒரே ஷார்ட்கட்டில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான வழியில் நம்ம ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ணிடலாம். இந்த குவெஸ்சன் பாருங்க, 10% குறைக்கப்பட்டு பின்பு 20% அதிகரிக்கப்படுகிறது எனில் அவருக்கு ஏற்படும் லாபம் அல்லது நட்ட சதவீதத்தை காண்க அப்படின்னு கேட்டுறாங்க, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்க, 10% குறைக்கிறாங்க. அப்போது 100% இருந்த அவருடைய சம்பளம் 10% குறைச்சா எத்தனை பர்சன்டேஜாக மாறும்? 90% மாறும், கிளியர் தானே? அப்போ 90×100. ரெண்டாவது என்ன பண்ணுறாங்கன்னா, 20% அதிகப்படுத்துகிறாங்க, ஓகே தானே? அப்போ 20% அதிகப்படுத்துனா 100×20 கூட்டினா எவ்வளோ? 120. அப்போ 120×100, ஓகேவா? சோ இத மல்டிப்ளை பண்ணுங்க, ஓகேவா? இப்போ பாருங்க, இந்த 0 இந்த 0 அடிச்சலாம், இந்த 0 இந்த 0 அடிச்சலாம். சோ அடிச்சால் நல்ல புரிஞ்சுங்க, இந்த மாதிரி ஷார்ட்கட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அடிக்கிறதா இருந்தால் 0 மட்டும் அடிங்க, ஓகேங்களா? வேறு எந்தது அடிச்சிடாதீங்க, ஓகேங்களா? ஸோ இதை பாருங்கள், இது ரெண்டு ரெண்டரை அடிக்கலாம். இப்போ அடித்த அளவு 6×5 வரும், ஓகே? ஸோ அந்த மாதிரி அடிக்காதீங்க. 0×0 மட்டும் கேன்சல் பண்ணுங்கள். ஸோ சப்போஸ் 0 இல்லை சார், கேன்சல் பண்ண முடியல சார், அப்படின்னா அப்படியே வச்சுக்கோங்க, கீழே 100 வச்சுக்கோங்க, ஓகேவா? கிளியரா? ஓகே. இப்போ அதை பெருக்கிட்ட நம்மளுக்கு கான்செப்ட் பாருங்கள், 9×12 108, ஓகே? ஏன்னா 108×10×10 100. அப்போது கீழே இருக்கிறது பழைய ஊதியம், மேலே இருக்கிறது புதிய ஊதியம். அப்போ 100% அவர் சம்பளம் வாங்கிட்டு இருந்தவர் 108% அவர் சம்பளம் வாங்குறாரு. அப்போ அவருக்கு லாபமா நஷ்டமா? லாபம். எத்தனை பர்சன்டேஜ்? 8% லாபம். கிளியரா? இது ரெண்டு கழிச்சு பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சிடும், ஓகேவா? ஓகே. ஸோ இதேமாரி மாடலில் இன்னொரு க்வெஸ்சனுமா பாருங்க. இந்த க்வெஸ்சனை பாருங்க, ஒரு பொருளின் விலையில் 30% குறைக்கப்பட்டு 10% அதிகரித்தால் அவருக்கு ஏற்படும் லாபம் அல்லது நட்ட சதவீதத்தை காண்க அப்படின்றாங்க, ஓகே? ஃபர்ஸ்ட் 30% குறைக்கிறாங்க. அப்போ குறைச்சா 100×30% அளவு 70, ஓகேனா? அப்போ 70×100. ரெண்டாவது என்ன பண்ணுறாங்கன்னா, 10% அதிகப்படுத்துறாங்க, ஓகேனா? அப்போ 100×10% அதிகப்படுத்தின அளவு 110. அப்போ 110×100, ஓகேனா? ஸோ பாருங்க, இந்த 0×0 அடிச்சலாம், இந்த 0×0 அடிச்சலாம். இப்போ பார்த்தா நம்மளுக்கு தெரியும், 7×11 அளவு 77. ஸோ 10×10 அளவு 100. அப்போது 100% இருந்த அந்த பொருளின் விலை 77% மாறி இருக்கு. அப்போ எத்தனை சதவீதம் குறைஞ்சிருக்கு? இதுலேருந்து இதை கழிச்சு பார்த்தா தெரிஞ்சிடும், எத்தனை? 23% என்னது? அவங்களுக்கு நஷ்டம். கிளியரா? ஓகே. இதே மாதிரி தொடர் தள்ளுபடியில் கேட்பாங்க. ஸோ எந்த மாதிரி அப்படின்னா, கவனிங்க சார், இப்போது இன்னொரு விஷயம் உங்களுக்கு தோணும் சார், 0-0 இருக்குது சார், நீங்கள் அடிச்சிடுங்க. சப்போஸ் 25% 27% அப்படின்னு கொடுத்தா என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு ஒரு மாடல் நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் தொடர் தள்ளுபடி நம்ம பார்க்கலாம். கிளியரா? ஓகே. இப்போ பாருங்கள் பாப்பா, இந்த க்வெஸ்சனை பாருங்கள், ஒரு பொருளின் விலையில் 25% அதிகப்படுத்து. ஒரு 10 நிமிஷத்துக்கு சவுண்டு கேட்கும். இந்த க்வெஸ்சனை பாருங்கள், ஒரு பொருளின் விலையில் 25% அதிகப்படுத்து பின்பு 10% குறைக்கப்பட்டால் அப்பொருளின் விலையில் ஏற்படும் மாற்றம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, 25% அதிகப்படுத்துகிறாங்க. ரெண்டாவது என்ன பண்ணுறாங்க, 10% குறைக்கிறாங்க, ஓகேவா? ஸோ இப்போ 25% அதிகம் அப்படின்னா 125% விற்றுருப்பாங்க. அப்போ 125×100 இன்ட்டு ரெண்டாவது 10% குறைக்கிறாங்க. அப்போ 100×10% 90%. அப்போ 90×100. கிளியரா? இப்போ பாருங்கள், இதில் 0-0 அடிக்கக்கூடாது, ஓகேண்ணா? இப்போ 25 அடிக்கலாம், அடித்தா கிடைக்கும், கீழே 10×100 இருக்க மாறி வச்சுக்கணும், ஓகேண்ணா? ஸோ அடித்தா இது 5×4 வரும். ஸோ அந்த மாதிரி அடிச்சுக்காதீங்க. கிளியரா? இப்போ இதை அடிச்சுக்கலாமா பாருங்கள், இந்த 0 0 அடிச்சிடலாம். இப்போ நான் பெருக்கிறேன் பாருங்கள், 100×10 1000. கிளியரா? ஸோ 100×10 1000. ஸோ மேலே 125×9, ஓகேங்களா? 125 கிடைக்கும், ஓகேவா? ஓகே. இதுக்கு முன்னாடி கீழே 100 இருந்துச்சு, ஆனால் இதில் எப்படி வந்திருக்கு? 1000 வந்திருக்கு. அப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, இதை நம்ம 100 மாற்றணும், ஏன்னா பர்சன்டேஜ் 100 இருந்தால் தான் அது பர்சன்டேஜ். கிளியர் தானே? அப்போ 100 மாற்றணும்னா என்ன பண்ணலாம், ஒரு டிஜிட் பாயிண்ட் வைக்கலாமா? இங்கே ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சிங்கன்னா மேலே என்ன பண்ணணும், ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ பாருங்கள், 100 மேலே என்ன கிடைக்கும், 112.5 அப்படின்னு கிடைக்கும். அப்போது 100% இருந்த பொருளின் விலை எத்தனை சதவீதமாக மாறி இருக்குது? 112.5% மாறி இருக்கு. அப்போ உங்களுக்கு லாபமா நஷ்டமா? லாபம். எவ்வளவு லாபம் பாருங்க, இதிலிருந்து இதை கழிச்சு பார்த்தா தெரிஞ்சிடும், எவ்வளவு? 12.5% லாபம். கிளியரா? ஓகே. இப்போ நம்ம தொடர் தள்ளுபடி கணக்கு பார்ப்போம், ஓகேவா? ஓகே. இந்த க்வெஸ்சனை பாருங்க, ஒரு பொருளின் விலையில் 10% தள்ளுபடி செய்து பின்பு 20% தள்ளுபடி செய்தால்
கிடைக்கும் மொத்த தள்ளுபடி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, 10% தள்ளுபடி பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போ 100 பத்து போச்சுன்னு அளவு 90% விற்றுப்பாரு. ஓகே ஓகே. ரெண்டாவது என்ன பண்ணுறாங்க, 20% தள்ளுபடி பண்ணுறாங்க. அப்போ 100 20% அளவு 80, அப்போ 80% விற்றுப்பாங்க. கிளியராக? அப்போ பாருங்கள், இந்த 0 இந்த 0 அடிச்சலாம், இந்த 0 இந்த 0 அடிச்சலாம். அப்போ பாருங்கள், 10 × 10 அளவு 100, 98 72. அப்போ பார்த்தா தெரியும், 100% இருந்த பொருள் 72% மாறி இருக்கு. அப்போது அவங்க மொத்தம் எத்தனை பர்சன்டேஜ் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க? 100 × 72 கழிச்சா தெரிஞ்சிடும் எவ்வளவு, 28% அவங்களோட டோட்டல் தள்ளுபடியாக இருக்கும், மொத்த டிஸ்கவுண்டாக இருக்கும். கிளியரா? ஓகே. இதே பேஸ் பண்ணி அளவீடுகளில் கேட்பாங்க. ஸோ அளவீடுகள் எப்படி சார் கேட்பாங்கன்னா, ஒரு பக்கத்தின் அளவு 10% அதிகரிக்கப்படுகிறது எனில் அதன் பரப்பளவில் எத்தனை சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? ஓகே. இப்போ இப்போ இந்த கொஸ்டினை பாருங்களேன், அளவீடுகள் வந்து கொஸ்டின். ஓகேவா? பாருங்க, ஒரு செவ்வகத்தின் பக்கங்கள் 20% அதிகரிக்கப்பட்டால் அதன் பரப்பளவில் எத்தனை சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு கேட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கங்க, பரப்பளவு அப்படின்னு கேட்டாலே எந்த வடிவமான இருக்கட்டும், ரெண்டு முறை ரெண்டு ஞாபகம் வச்சுங்க. கன அளவு அப்படின்னு கேட்டால் அது எந்த வடிவானாலும் இருக்கட்டும், 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியரா? இப்போ பார்த்தனா 20% அதிகப்படுத்துகிறாங்க. அப்போ 20% அதிகப்படுத்தினா 100 + 20 அளவு 120. ஓகேண்ணா? அப்போ 120/100. ஸோ பரப்பளவுன்னு கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினில். ஸோ பரப்பளவுனா 2 நான் சொன்னேன், அப்போ அதை 2 முறை போடுங்க, 120/100. கிளியரா? இப்போ பாருங்கள், இந்த 0 × 0 அடிச்சிடறேன், இந்த 0 × 0 அடிச்சிடறேன். இப்போ 12 × 12 அளவு 144. ஸோ 10 × 10 அளவு 100. இப்போ பார்த்தா தெரிஞ்சிடும், 100% இருந்த செவ்வகம் 144% மாறி இருக்கு அப்படின்னா எவ்வளவு, 44% அதிகமாயிருக்கு. கிளியரா? ஓகே. சரி, இதே குவெஸ்சனில் உருளையில கேட்டிருந்தாங்க. சரியா? கோலம்ல கேட்பாங்க, எப்படி எல்லாம் கேட்கலாம். ஓகேலா? சரி, இன்னும் பாருங்கள், ஒரு கோளத்தின் ஆரம் 10% குறைக்கப்பட்டால் அதன் கன அளவில் எத்தனை சதவீதம் குறையும் அப்படின்றாங்க. அப்போ இது கன அளவுனா என்ன ஒன்று, 3 முறை போடணும்னு நான் சொன்னேன் நான். அப்போ 10% குறைத்தால் எவ்வளவு, 90% மாறும். அப்போ 90/100 × 90/100 × 90/100. கிளியரா? இப்போ பாருங்கள், இந்த 0 0 0 0 0 0 அடிச்சிடறேன். இப்போ நம்ம பெருக்கலாம், பாருங்கள், 9 × 9 × 9 அளவு 729. ஸோ 10 × 10 × 10 அளவு 1000. இப்போ கீழே 1000 இருக்குது, நம்மளுக்கு தேவை என்ன, 100 தான் நம்மளுக்கு தேவை. அப்போது ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கலாமா? அப்போ இங்கே ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சா இங்கே என்ன பண்ணா, ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ 100% இருந்தது 72.9% மாறி இருக்கு. அப்போ எவ்வளவு குறைஞ்சிருக்கு, இதிலேருந்து நம்ம கழிச்சு பார்த்தா தெரிஞ்சிடும், 27.1% என்னது குறைவு அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். கிளியராக? ஸோ இப்போ நான் நடத்துறது உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தா என்னோட ஷார்ட் கட் புக் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கி நல்லா இருக்கு சார் அப்படின்னு சொல்லுங்க. புக்கை பற்றின டீடைல்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். ஏன்னா புக்கு வாங்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே நம்ம என்ன பண்ணுறோம், ஆன்லைன் கிளாஸும் நம்ம ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ வேறு ஏதாவது டீடைல்ஸ் வேணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.